ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं। அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறோம். அவர்களுடைய அருளாணையின் வண்ணம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதி பீடத்தின் பல்வேறு சேவா அமைப்புகளுள் ஒன்றாக விளங்குகிற ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் அக்கல்லூரியில் இயங்கி வருகிற சமுதாய வானொலியாகிய ஸ்ருதியும் இணைந்து ஸ்ரீமடத்தின் சமய மற்றும் சமுதாய சேவை அமைப்பாக விளங்குகிற இந்து சமய மன்றத்தோடு இணைந்து வாரந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி என்று நாளெல்லாம் திருநாளே என்று அற்புதமான நிகழ்வுகளை முன்னெடுத்து நடத்தி வருகிறது. அந்த வகையில் திங்கள்தோறும் நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான சிவபக்தி விலாசம் என்று சொல்லக்கூடிய உபன்யாசம் இன்றைக்கு 8வது பகுதியை தொட்டிருக்கிறது. இந்த அற்புதமான வடமொழியில் வழங்கி வருகிற 63 வரலாற்றை விவரிக்கக்கூடிய இந்த சிவபக்த விலாசம் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பணுவலை பக்தகோடிகளுக்கெல்லாம் தமிழில் எடுத்து விரித்துரைத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சுவாமிகள் சமஸ்கிருத கல்லூரி மேனாள் பேராசிரியர் வேத சாஸ்திர சூடாமணி வேதநிதி சாகித்ய ஆச்சாரிய சுவாமிகள் பிரம்மஸ்ரீ பி எம் விஜயராகவ சாஸ்திரிகள் அவர்கள் தொடர்ந்து மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சென்ற பகுதியில் பரமசிவனுடைய மங்கள ரூபத்தை தரிசித்தோம். இப்பொழுது அடியாருடைய மங்கள ரூபங்கள் தொடங்குகின்றன. இது மிக முக்கியமான ஒரு தருணம். சுந்தரர் திருமேனியோடு வெளிப்படுதல் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பகுதிக்கு அனைத்து அன்பர் பெருமக்களையும் வரவேற்று சுவாமிகளிடத்தில் இந்த களத்தை ஒப்படைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் கிரிஜாஹஸ்தலிகித சித்ரபித்தி விபூஷணம் மகாகணபதிம் வந்தே மனோரத சமிருத்தயே திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் போக்குவர் தங்கை ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி
நிமலம் அடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் சிவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி மூவிரு முகங்கள் போற்றி முகம் மொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு போல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவனும் மயிலும் போற்றி திருக்கை மேல் போற்றி போற்றி ஸ்ரீ சந்திரசேகர ஜகத்குரு பாத பத்மம் ஸ்ரீமஜ்ஜயேந்திர குருவர்ய பதாம்புதஞ்ச நத்வாஶ்ரயாமி விஜயேந்திர ஜகத்குருணாம் பாதாப்ஜ யுக்மமனிஷம் கரணத்ரயேண பாதாப்ஜ யுக்மமனிஷம் கரணத்ரயேண நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நம உலகை நல்ல முறையிலே காத்து வருகின்றதானே அன்னை காமாட்சி தேவியினுடைய பரிபூர்ணமான அருளையும் காமாட்சி தேவியினுடைய மற்றொரு வடிவமாக விளங்குகின்ற காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் அனைவருடைய திருவடிகளையும் மனதிலே நாம் நினைத்த வண்ணம் அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய மனம் மொழி மெய்யாலே வந்தனங்களை சமர்ப்பித்த வண்ணம் இன்றைய தினம் அந்த காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் ஸ்ரீ பாலப்பெரியவர்கள் அவர்களுடைய அருளாணையின்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நடைபெறுகின்றதான சிவபக்த விலாசத்திலே ஒரு சில நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நான் சமர்ப்பித்து வருகின்றேன். அடியேனுக்கு அந்த சிவபக்த விலாசத்தை படித்து மனதிலே வாங்கி சிந்தித்து அதை முடிந்த அளவிலே நம்முடைய வார்த்தைகளாலே சொல்லும்படியாக அருளானை பிறப்பித்திருக்கின்றதான குருவின் திருவருளை மேலும் மேலும் நான் வணங்கி நிற்கிறேன். இன்றைய தினம் நாம் சிவபக்த விலாசத்திலே நான்காவது அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாய பகுதியிலே சுந்தரர் என்றதான ஒருவர் எவ்வாறு திருமேனியோடு வெளியிலே புறப்பட்டு வந்தார் என்பதான ஒரு நிலையை நாம் காண இருக்கிறோம். அது விஷயமான ஒரு சிந்தனை நடுவிலே வரக்கூடியதான ஒரு சில நிகழ்ச்சிகள் புராணங்களிலே பல விஷயங்களையும் நடு நடுவே அவர்கள் சொல்லி இருப்பார்கள். புராணத்தை இயற்றியவர்கள் அந்த முறையிலே அவர்கள் சொன்னதான விஷயங்களையும் நம்மால் இயன்ற வரையிலே நேரத்திற்கு தக்கபடி அவற்றையும் நான் தெரிவிக்கிறேன் என்பதாக சொல்லிக்கொள்ள நினைக்கிறேன். பரமசிவனின் மங்களமான ரூபம் என்பதை சென்ற வாரம் நாம் ஓரளவுக்கு அனுபவித்தோம். அந்த பரமேஸ்வரனுடைய ரூபத்தை பலரும் பலவிதமாக வர்ணித்து வழிபட்டிருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொன்னார் என்பதை சென்ற வாரம் நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறிதளவு குறிப்பிட்டிருந்தோம்.
பாடுபார் பசி தீர்ப்பாய் பரவுபார் பிணி களைவாய் ஓடு நன் கலமாக உங்களுக்கு உழுவோனே காடு நல்கிடமாக கடுவிருள் நடமாடும் வேடனேயே புருகாவூர் வெள்ளடை நீ என்றே. இந்த பாடலை சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்கிறார். இதை நாம் முன்பே சற்றே சிந்தித்தோம், சிறிதளவு சிந்தித்தோம். இதிலே பெரும்பகுதியான விஷயத்தை சென்ற வாரம் நமது வர்ணனையிலே சொல்லி இருந்தோம். இப்போது நாம் அதிலே ஒரு சிறிய விஷயத்தை மட்டும் சொல்ல இருக்கிறோம். வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே, வேடனாக வந்ததான தோற்றமும் பெருமானுக்கு அழகான தோற்றம். வேடனாக வந்தார். எப்படி வேடனாக வந்தார்? தன்னுடைய மனைவியான பார்வதியையும் வேடுவச்சியாக வரச் சொல்லி, தானும் அழகான ஒரு மலைப்பகுதியிலே வசிக்கின்ற மலைவாசியான ஒரு வேடனாக வந்து நின்றார். யாருக்காக வந்தார்? பாண்டவர்களிலே அர்ஜுனன் நடுவிலே உள்ளவன், ஐவரிலே அவன் நடுவானவன். அந்த நடுவான ஒரு அர்ஜுனனை மையமாக கொண்டு பார்த்த சாரதியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பெரியதொரு யுத்தத்தை நடத்தி குருக்ஷேத்திரத்திலே கௌரவர்களை எல்லாம் அழித்து பாண்டவர்களுக்கு வெற்றியை சூடி தர்மத்திற்கு விஜயம், தர்மத்திற்கான வெற்றி, தர்ம யுத்தத்திலே தர்மத்திற்கு வெற்றி என்பதை நிலைநாட்டுவதற்காக அவர் ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தினார் என்பதெல்லாம் நமக்கு மகாபாரத கதை என்பதிலே அறிந்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக அவர்கள் வனவாசத்திலே இருந்த போது பின்னால் வரக்கூடியதான குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு முன்பாகவே இவர்களை எல்லாம் தயார் செய்யும் நிலையிலே பார்த்தசாரதியான பகவான், பின்னால் அவர் பார்த்தசாரதியாக மாறப்போகிறார் யுத்த பூமியிலே, ஆனாலும் இவர்களுக்கெல்லாம் அத்தை பிள்ளை என்றதான ஒரு நிலை, மாமன் பிள்ளை, மாமனுடைய பிள்ளை யார்? கிருஷ்ணன், ஸ்ரீ கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கெல்லாம் மாமனின் பிள்ளை, அம்மாஞ்சி என்று தமிழிலே சொல்வார்கள். அத்தை மகனே அத்தான் என்றும் அம்மானுடைய பிள்ளையை அம்மாஞ்சி என்றும் சொல்லுவார்கள். இது ஒரு வழக்கமும். அப்படி உறவு முறையிலே அம்மாஞ்சியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இவர்களுக்கு அவ்வப்போது வந்து காட்டிலேயும் தேவையான விஷயங்களை எல்லாம் சொல்லி அவர்களுக்கு வேண்டியதான உறுதுணையான ஒரு நிலையை அவர் ஏற்படுத்தி கொண்டு இருந்தார். அந்த நிலையிலே அர்ஜுனனை பாசுபதாஸ்திரம் பெற்று வர வேண்டியதான ஒரு நிலை, அவன் பாசுபதாஸ்திரம் கையிலே இருந்தால் குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நினைத்தார். அதை வியாசர் மூலமாக சொல்லி அர்ஜுனனை தவத்திற்கு அனுப்பினார். அர்ஜுனனும் தவம் செய்தான் பரமேஸ்வரனை குறித்து. அவன் தவம் முடிகின்ற நிலையிலே, தவம் முற்று பெறும் நிலையிலே அவ்விடத்திலே வேடனாக வந்தவன், அருள் புரிவதற்கு வேடனாக வந்தாராம் பரமேஸ்வரன். அதனால் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே, வேடனாகவும் வந்தார், மனைவியை வேடுவச்சியாகவும் அழைத்து வந்தார். அந்த வேடனாக வந்து அர்ஜுனனுடைய தவத்தை கலைத்தார். வீணாக ஒரு ஒன்று செய்தார், தானாக ஒரு பன்றியை அனுப்பி அவனுடைய தவத்தை தவத்திற்கு இடையூறு செய்யும்படியாக செய்தார். அர்ஜுனன் உடனே பாணம் போட்டு அந்த பன்றியை தன்னுடைய தவத்திற்கு இடையூறு இல்லாமல் விரட்டி அடிக்க நினைத்தான். அவன் அம்பு எய்தினான்,
அதே சமயம் வேடனாக வந்து மறைந்து நின்றதான பரமேஸ்வரன் அவரும் அம்பு எய்தினார். பன்றியாக வந்தவன் ஒரு அசுரன், அவனையும் சம்ஹாரம் செய்ய வேண்டும், அர்ஜுனனுக்கும் அருள் புரிய வேண்டும் என்றதான இரண்டு நோக்கங்களையும் ஒன்றாக்கி வைத்து பரமேஸ்வரன் அவ்விடத்திற்கு வந்தார். அப்போது அர்ஜுனன் அடித்த பாணமும் வேடனாக வந்த பரமேஸ்வரன் அடித்த பாணமும் ஒரே நேரத்தில் ஒரே சமயத்தில் பன்றியின் உடலை ஒன்றாக கிழித்தது. ஒரே நேரத்தில் அப்போது அர்ஜுனன் ஒன்றும் செய்யவில்லை, சொல்லவில்லை. அங்கிருந்து வேகமாக வந்து வம்பு இழுப்பதற்காக வந்தவர்தானே இந்த வேடன். அவர் ஓடி வந்து ஒரு பன்றி வருகிறது, அதை நான் விரட்டி வந்தேன், அதை குறித்து நான் அம்பு எய்யும் போது நீ இதற்காக அம்பு எய்தாய், உனக்கு எதற்கு வில், உனக்கு எதற்கு அம்பு, நீ ஒரு தவக்கோலத்தோடு வேஷம் போடுகிறாயா என்றெல்லாம் பலவிதமாக அவரை கேலி செய்து கிண்டல் செய்து அவர் கோபிக்கும்படியாக, அர்ஜுனன் கோபிக்கும்படியாகவெல்லாம் வார்த்தைகளை பேசி வேடனாக வந்ததான பரமேஸ்வரன் அவரிடம் திருவிளையாடல் செய்தார். தாங்க முடியாததான கோபம், அவரிடத்திலே பலவிதத்திலே மன்னிப்பு கேட்பது போலே அர்ஜுனன் பலவாறான ஒரு மென்மையான வார்த்தைகளை சொல்லி அவரை வந்த வழியே திருப்பி அனுப்பலாம் என்று நினைத்தாலும் கூட வம்புக்கு இழுக்கின்றதான இந்த வேடன் அவரை விடுவதாக இல்லை. வாக்குவாதம் அதிகமாகி கைகலப்பிலே வந்து பெரிய மல்யுத்தமாக மாறி அந்த மல்யுத்தத்திலே அவன் தாங்க முடியாத வேதனையினாலே, அவன் அர்ஜுனனும் பலசாலிதான், பரமேஸ்வருடைய பலத்திற்கு கேட்கவே வேண்டாம், ஆனால் ஒரு திருவிளையாடல் செய்யத்தானே வந்திருக்கிறார். அப்படிப்பட்டதானே பரமேஸ்வரன் மல்யுத்தத்திலேயும் அவனை ஜெயிக்கும்படியாக, தானே ஜெயிக்கும்படியாக அவன் சோர்ந்து போகும்படியாக செய்தார். பல விதங்களிலே அவன் குத்து சண்டையெல்லாம் விட்டு கடைசியிலே என்ன செய்தான், தன் பக்கத்திலே இருந்ததான காண்டீபத்தை எடுத்து இந்த வேடன் தலையிலே ஓங்கி அடித்தான். அவர் தலையிலே ஒரு சிறு காயமும் ஏற்பட்டது. அதனுடைய அடையாளம் கோகர்ணத்திலே அர்ஜுனேஸ்வரர் என்று சொல்லும்படியாக இன்னும் கூட அர்ஜுனனால் அடிக்கப்பட்ட தழும்போடு சிவபெருமானின் திருமேனி லிங்க வடிவமாக இருப்பது அனைவரும் கூறுகிறார்கள். அந்த க்ஷேத்திரத்திலே உள்ளவர்கள் அந்த பெருமையை எடுத்து சொல்லுகிறார்கள். அப்படி வேடனாக வந்தவருடைய தலையிலே காண்டீபத்தை அடித்தான். காண்டீபம் நழுவி கீழே விழுந்தது. அதன் பிறகும் குத்துச்சண்டையை செய்தான். அப்போது மனம் அழிந்ததான பரமேஸ்வரன் என்ன செய்தார், தன்னுடைய திருமேனியை பரமேஸ்வரன் பார்வதி என்றதான அழகான அந்த ரூபத்தை அவருக்கு காட்டினார். வேடனாக வந்தது தான் தான் என்பதற்காக அதை காட்டினார். உடனே மிகவும் மன மகிழ்ச்சியுற்றது மட்டுமல்ல, அவன் அர்ஜுனன் மன வருத்தம் கொண்டான். பரமேஸ்வரன் வந்ததை நாம் அறியாமல் அவரிடம் வாக்குவாதம் செய்தோம், மல்யுத்தம் செய்தோம், குத்து சண்டை செய்தோம், கடைசியிலே இந்த தாண்டீபத்தினாலும் அவர் தலையை நாம் புண்படுத்தி விட்டோமே என்றெல்லாம் நினைத்து மனம் வருந்தினான். பலவியாராக அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டான். சுவாமிண தனுஷா திருடமுஷ்டினே சதுர்விதம் அகாரி ததாகரணே ததாக தெரியாமல் குற்றம் செய்வது மனிதர்களுடைய இயல்பு. நீங்கள் வேடனாக வந்தது எனக்கு தெரியவில்லை, எப்படி இருந்தாலும் என்னுடைய தவத்தை நான் விட்டு உம்மோடு நான் சண்டையிட்டது என் குற்றம்தான். பரமேஸ்வரா
யாரை குறித்து எந்த பரமேஸ்வரனான உண்மை குறித்து நான் நெடுங்காலமாக தவம் இருக்கிறேனோ அதே பரமேஸ்வரனான உம்மிடத்திலேயே நான் அபச்சாரங்களை அதிகமாக செய்துவிட்டேனே. என்னை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று தொழுது அழுது காலிலே விழுந்து வழிபட்டு அவரை அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டார். க்ஷமாபராத அபராத க்ஷமாபணம் கேட்டாராம் அர்ஜுன். அப்போது பரமாத்மாவான பரமேஸ்வரன் சொன்னார், யதா திருதீயேன தவாப யுதி பிரவீரா தவாபராதேன பவாமி துஷ்டா ததா ததா தபசம் விபூத்யா தருப்ரசூனார்ச்சனயா ச பக்த்யா ததா ச பக்த்யா தபசாம் விபூத்யா தருப்ரசூனார்ச்சனயா ச பக்த்யா. பகவான் சொன்னார், அப்பா நீ கவலைப்படாதே, உன்னிடம் விளையாடுவதற்காகத்தான் வந்தேன். குழந்தைகளிடம் விளையாடுவது பெரியவர்களுக்கெல்லாம், குடும்பத்திலே பெரியவர்களுக்கெல்லாம் கூட ஒரு வழக்கம் இருக்கிறது. அவர்கள் கூட ஏதாவது ஒரு விதத்திலே தன்னை துணியினாலே மறைத்து கொண்டு ஏதோ ஒரு பூச்சி காட்டுவது, ஒரு குழந்தை பயப்படும் விதமாக ஒன்றை காட்டி அதை விளையாட்டாக அழவிப்பது போன்றதெல்லாம் உண்டு, குடும்பத்திலே பார்த்திருக்கிறோம். அது போல குழந்தையாக உன்னை, நீ பலசாலியாக இருக்கிறாய், உன் பலம் எப்படிப்பட்டது என்பதை சோதனை செய்வதற்காகவும் உன் வேதனையை தீர்ப்பதற்காகவும் நான் இவ்விடம் வந்தேன் என்பதாக பரமேஸ்வரன் சொன்னார். உனக்கு அருள் புரிய வந்தேன், பாஜபதாஸ்திரம் தந்தேன், இன்னமும் என்ன வேண்டுமோ அத்தனையும் உனக்கு தந்தேன் என்று பரமேஸ்வரன் அருள் புரிந்தார். வேடனாக வந்த பரமேஸ்வரன், அதனால் அவனுடைய வேட நிலை என்பது பல இடங்களிலே வேடுவனாக வந்த நிலை வர்ணிக்கப்படுகிறது. அன்பர்களாலே பக்தர்களால் அவர் புலித்தோல் ஞானித்தோல் போன்றவைகளை எல்லாம் கட்டி கொண்டது எதற்காக என்றால், ஏற்கனவே நாம் தெரிவித்தோம், தாருகாவன மகர்ஷிகளுடைய ஆணவத்தையும் கர்வத்தையும் அடக்கி அவர்களுடைய அதிகாரத்தை அழுத்தி போக்கி அவர்களை நன்னிலைப்படுத்துவதற்காக பெருமாள் ஏற்றுக்கொண்டதான ஒரு நிலைதான் யானை தோலை தான் கட்டி கொண்டது, புலித்தோலை கட்டி கொண்டது. அவ்விடத்திலே மற்றொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். அந்த தாருகாவன மகரிஷிகள் நெடுந்தாலும் தவம் செய்தவர்கள். அவர்கள் அவர்களுடைய தவத்தின் வலிமை என்பது உலகத்தையெல்லாம் அழிக்கக்கூடிய வலிமை கூட இருந்தது. அதனால்தான் அவர்கள் உலகத்திற்கு படைப்பு கடவுளும் தாங்கள் தங்களால் அழிக்கவும் முடியும், செய்ய முடியாதது எதுவுமே கிடையாது, எனவே தாங்களே கடவுள்கள் என்றதான உயர்ந்த ஒரு கர்வ நிலைக்கு வந்துவிட்டார்கள். அதனால் அவர்களுடைய தவ திறமையினாலே, தவ வலிமையினாலே அவர்கள் பெரும் சக்திகளை எல்லாம், உயர்ந்ததான சக்திகள், அவர்களுடைய சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி ஒவ்வொரு மானமாக, ஒவ்வொரு அஸ்திரமாக, மான் மழுவு போன்ற உருவங்களாக மந்திர சக்தியோடு அனுப்பினார்கள். அவைகள் அனைத்தும் எப்படிப்பட்டது என்றால், மான் என்றதை பரமேஸ்வரன் கையில் வாங்கிக் கொள்ளவில்லையானால் உலகம் அன்றே அழிந்து போயிடும். மழு என்றதான ஒரு ஆயுதம், அதையும் அவர்கள் ஏவினார்கள். அவர்களுடைய மந்திர சக்தி உள்ளதான அந்த ஆயுதம் உலகை ஒரு முடி பொழுதிலே அழித்திருக்கும். அதுபோலதான் அவர்களால் அனுப்பப்பட்டதான யானை, புலி போன்றவைகள் அனைத்தும் உலகத்தை அழிக்கும் திறமை உடையது. அத்தனையிலும் தான் மட்டும் ஏற்றுக்கொண்டு உலகை காப்பாற்ற முடியும் என்றதான காரணத்தினாலே இப்படி மாறும் தாருகாவன மகரிஷிகளை திருத்தி ஆட்கொள்ளும் நாடகம் என்ற முறையிலே பரமேஸ்வரன் அவர்களுடைய ஒரு அக்ரஹார இருப்பிடத்திலே
திகம்பர சுவாமியாக வந்து அவர்களுடைய மனைவிகளை எல்லாம் தன் வசப்படுத்தி அதற்காக அவர்களை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களிடத்திலே அவர்களும் அபச்சாரம் செய்யும்படியாக செய்யவில்லை. ஆனால் அவர்கள் இவருடைய அழகிலே மயங்கி வரும்படியாக செய்து எதற்காகவென்றால் அந்த ரிஷிகள் கோபித்து அவர்களுடைய தவ வலிமை அத்தனையும் ஆணவத்தினால் வந்ததான தவ வலிமை அனைத்தையும் அவர்கள் இழக்க வேண்டும். அதை இழப்பதற்கான ஒரு நாடக செயலாக பெருமான் சிவபெருமான் அதை செய்தார். ஆகையினாலே யானைத்தோலை கட்டி கொண்டிருந்தால் என்ன, புலித்தோலை கட்டி கொண்டிருந்தால் என்ன, இது எல்லாம் மங்கள வடிவம் கொண்டதான பரமேஸ்வரனுக்கு மங்களமான தோற்றத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். அவைகள் எல்லாவற்றையும் அந்த உலகத்தை அழிக்கும் சக்திகளை தன்னுடைய உடையாக அணிகலனாக மாற்றியே பெருமை ஒரு கருணை பரமேஸ்வரனுக்குத்தானே இருந்தது. ஆகையினாலே அதை நாம் குற்றமாக அது ஒரு குறைவானதாக எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த நிலையிலும் அவர் மங்களமூர்த்தி பட்டாடை உடுத்தி ஒரு 1000 கோடி சூரியனாக காட்சி தந்தாலும், 1000 கோடி சந்திரனின் குளிர்ச்சியோடு காட்சி தந்தாலும், அந்த நிலையிலும் அவர் மங்களமூர்த்தி என்பதிலே எந்த விதமான ஒரு ஐயமும் கிடையாது. அப்படிப்பட்டதான பரமேஸ்வரனை கண்டு களித்ததான அம்பிகையானவள் என்ன பண்ணினாள், ரூபமத்யத்புதம் விபோகம் துஷ்டாவ பரமேஸ்வரம் விஸ்மிதா பிரணதா தேவம் துஷ்டாவ பரமேஸ்வரம். உடனே என்ன செய்வார்கள், மங்களமூர்த்தியை பார்த்தாலே எல்லாரும் உடனே தெய்வங்களை பார்த்தால் மங்களமாக இருக்கும் போது பாடாதவரும் பாடுவார்கள். அது உலகத்திலேயே சாதாரண மனிதர்களிடத்திலேயே பார்க்கிறோம். அம்பிகையானவள் சகல கலைகளையும் உடையவள். அவள் பாடினா பாட ஆரம்பித்தாள், புகழ ஆரம்பித்தாள். நம சிவாய தேவாய சம்பவே சர்வசாட்சிணே இச்சாதீன ஸ்வரூபாய விரூபாக்ஷாய தே நமக மனசோ வசஸ்டாபி நமஸ்தே தூரவர்த்தினே விஸ்வாதிகாய ருத்ராய வீதராக க்ருதே நமக. 5 எழுத்துக்களை உடையதான ஒரு பெருமை பரமேஸ்வரனுக்கு உடையது. நம சிவாய, ஓம் நம சிவாய என்று 5 எழுத்தை நாம் சொல்லுகிறோம். அந்த 5 எழுத்துக்கு உகந்த பெருமான் யார், பரமேஸ்வரன். 5 முகங்களை கொண்டவர், 5 எழுத்துக்களை உடையவர். எல்லா விதத்திலும் 5 என்றதான ஒரு பெருமைக்கு உகந்தவர். 5 எழுத்தினால் மட்டுமே அவருடைய மூல மந்திரம் அமைந்திருக்கிறது. மற்ற மந்திரங்கள் எல்லாம் அஷ்டாட்சரம் என்று சொன்னாலும் ஓம் நமோ நாராயணாய என்று பிரணவத்தோடு ஓங்காரத்தோடு சேர்த்தால்தான் அது அஷ்டாட்சரமாக மாறுகிறது. ஆனால் நமசிவாய என்றதான இந்த பஞ்சாட்சரம் என்பது ஓங்காரத்தோடு சேர்ந்தால் மூலமந்திரமாக ஜபத்திற்கு அதை உபதேசம் பெற்றவர்களுக்கு உகந்த முறையிலே உபாசனைக்கு ஏற்றதாக அமைகிறது. ஆனாலும் ஓங்காரம் இல்லாத நிலையிலேயே பஞ்சாட்சரம், 5 எழுத்துக்கள், பஞ்சவர்ணம் என்றெல்லாம் சொல்லும்படியாக பிரணவம் இல்லாத நிலையிலேயே இது பஞ்சாட்சரமாக அமைந்த மூலமந்திரம். இந்த பஞ்சாட்சரத்தை வேதம் நம சிவாய என்றே சொல்லுகிறது. உத்தரத்திலே சொல்லும் போது நம சிவாய சிவதராய என்று நம சிவாய சிவதராய என்றதான வார்த்தையிலே சொல்லி காட்டுகிறது.
நமசிவாய அங்கேயும் நமசிவாய என்றுதான் இருக்கிறது. இதை நாம் பலவிதங்களிலே சிவாய நமஹா, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம் என்றெல்லாம் வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள். யாராருக்கு அவரவர்களுடைய ஒரு குருநாதர் மூலமாக எந்த வழியிலே சிவநாமம் கிடைத்திருக்கிறதோ அதை அவரவர்கள் அப்படியே வழிபடலாம். அப்படி குருநாதர் மூலமாக நான் ஏற்றுக்கொள்ளவில்லையே, இதுவரையில் எனக்கு யாரும் அப்படி குருநாதர் கிடைக்கவில்லையே என்று சொல்பவர்கள் சிவ சிவா என்று சொன்னாலே போதுமான, இரண்டு எழுத்தினால் மட்டுமே அந்த சிவபெருமான் பஞ்சாட்சரத்தினுடைய பலனை தருகிறார். நமசிவாய என்பதை உருமுகமாக எடுத்துக்கொள்வது ரொம்பவும் முக்கியமானது. அப்படி எடுத்துக்கொள்ளாதவர்கள் ஐந்து எழுத்தை சொல்ல வேண்டுமானால் சிவாய நமஹா என்று சொல்லிவிடலாம், அதுவே போதுமானது. அதற்கே அந்த ஐந்தெழுத்து மூல மந்திரம் வேதங்களிலே சொன்னதான ஐந்தெழுத்தின் உயர்ந்த பயன் அதற்கே கிடைத்துவிடும். அதை முதலிலே சொன்னால் நம சிவாய தேவாய சம்பவே சர்வ சாட்சினே, எல்லோருக்கும் சாட்சியாக இருப்பவர் பரமேஸ்வரர், தேவாதி தேவனாக இருப்பவர் இச்சாதீனஸ்வரூபாய, அவருக்கு எந்த உருவம் நிலையான உருவம், அவருடைய சங்கல்பத்தினாலே அவருடைய விருப்பத்தினாலே எப்படிப்பட்ட உருவத்தையும் அவர் எடுத்துக்கொள்ளலாம். விட்டுக்கு மண் சுமந்ததான ஒரு பெருமான் அன்று அவர் எடுத்துக்கொண்டதான உருவம் என்ன, ஒரு வேலைக்காரனுடைய உருவம். திகம்பரனாக வந்ததான பெருமான் பிக்ஷாடன மூர்த்தியாக வந்த உருவம் அது ஒரு அழகான உருவம். இப்படி பரமேஸ்வரனுடைய பலவிதமான வடிவங்கள் இருக்கிறது. அவைகளிலே மங்களமான ரூபம் அவருடைய விருப்பத்தினாலோ அல்லது அன்பர்கள் பக்தர்கள் விரும்பினால் அதற்கு அவர் காட்டும் உருவமாகவோ அவருடைய சுரூபம் அமைகிறது. இச்சாதீன ஸ்வரூபாய விரூபாட்சாய தே நமக, விரூபாட்சம் என்றும் அவருக்கு பெயர். மூன்று கண்களை உடைய மற்ற தெய்வங்கள் எல்லாருக்கும் இரண்டு கண் உண்டு, இவருக்கு மூன்றாவது கண்ணும் இருக்கிறது. இவருக்கு மட்டுமல்ல, அம்பிகைக்கும் மூன்று கண்கள், மகாகணபதிக்கும் மூன்று கண்கள், காயத்ரி தேவி என்று சொல்ல வழிபடுகிறோமே வேத மாதா, அவளுக்கும் மூன்று கண்கள் உடையது. இப்படி சில தெய்வங்களுக்கெல்லாம் மூன்று கண்கள் உடையது என்று உடையவர்கள் என்று சொல்வார்கள். விரூப அதுல பிரதானமாக முக்கண் மூர்த்தியாக இருப்பவர் நம்முடைய பெருமான். முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்தொரு அமரருக்கும் இருபாக என்று முத்தைத்திரு பத்தித்திரு நகை என்றுதானே அழகான திருப்புகளிலே அது முக்கட்பரமர்க்கு என்று அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். விரூபாட்சாய தே நமக சொன்னால் எதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா, மனதும் கூட எல்லா கரணங்களும் பொறி புலன்கள் கரணங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு நிலையிலே சமாதி நிலையை அடைந்து மனதோடு சேர்ந்து பரமாத்மாவான பரமேஸ்வரனை தெரிந்து கொள்ளலாம் அடைந்து விடலாம் என்று நினைத்தாலும் கூட அவைகளும் ஒரு எல்லைக்கு மேல் அந்த பரமாத்மாவான பரமேஸ்வரனை போய் அடைந்து அனுபவிக்க முடியாமல் திரும்பி விடுகிறதாம். அதனால் மனசோ வச்சசாபி நமஸ்தே தூரவர்த்தினே, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இருக்கின்ற உலகத்துக்கு மேற்பட்டவனாக இருக்கின்ற காம குரோதங்கள் எதுவும் இல்லாத கருணாமூர்த்தியான உமக்கு நமஸ்காரம். எல்லாம் சிருஷ்டியிலே அவர் பிரம்மரூபனாக இருக்கிறார். உலகத்தை ரட்சிக்க வேண்டுமானால் விஷ்ணுமூர்த்தியாக காணப்படுகிறார். சம்மாரம் என்றதான உலகிலே வாழும் ஜீவராசிகள்
அப்படியே நிலையாக வாழ்ந்து கொண்டு போனால் அவர்களால் வாழ முடியாது. இப்போதே மனித வாழ்க்கையிலேயே குழந்தையாக பிறந்து வாலிப பருவம் அடைந்து நடுத்தர வயதை அடையும் போதே நம்மால் நம்முடைய உடலை வைத்துக் கொண்டு நம்முடைய நடைமுறைகளை செய்வது மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் உடல் தளர்ச்சி ஏற்படுகிறது. முதுமையான நிலை வந்துவிட்டால் வயோதிக நிலை கேட்கவே வேண்டாம், அது வராமல் இருக்காது. முதுமை என்பதான ஒரு நிலை, ஜீர்ணமான நிலை எல்லாருக்கும் கட்டாயம் வரும். அதனாலே நிலையாக நான் 100 வருடம், 150 வருடம், 200 வருடம், 300 வருடம் உலகிலே நான் தொடர்ந்து வாழ்வேன், என்னை அப்படி வாழ வைக்க கூடாதா பரமேஸ்வரன் என்று யாரும் சொல்லக்கூடாது. அவரவர்களுக்கு உள்ளதான வாழ்வு ஜீவனம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த நிலையிலேயே பக்தி செய்ய வேண்டும். அடுத்து பகவான் என்ன செய்கிறார், கருணையோடு இந்த உடலோடு உன்னால் இனி எந்த ஒரு உபாசனையோ தவமோ பூஜையோ செய்ய முடியாது. சாதாரணமான உலக வழக்கத்தின் காரியங்களை கூட உன்னால் செய்ய முடியாது. ஆகையினால் ஓய்வு தருகிறேன் என்று இந்த உடலை மாற்றுவதற்காக ஓய்வு தரும் நிலையிலே சம்பார காரியத்தை செய்கிறார். சம்பாரம் ஓய்வு தரும் நிலை, இந்த உடலை மாற்றி மற்றொரு உடலை பிறவியை தருவது. அந்த நிலையினே உத்தர ரூபனாக இருக்கின்றார். சம்ஹாராய பிரபஞ்சஸ்ய நமஸ்தே ருத்ர ரூபிணே கால கர்ம விதூராய நம கைவல்ய ரூபிணே. கால கர்ம விதூராய, காலம் கர்மா என்பதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு கட்டுப்பட்டது. ஆனால் காலம் கர்மா என்பதற்கு பரமேஸ்வரன் கட்டுப்படாது. அவருக்கு அது கட்டுப்பட்டு இருக்குமே தவிர அவரை அது கட்டுப்படுத்தாது. காலமோ கர்மமோ திசைகளோ பாதகர்களோ யாரும் அவரை கட்டுப்படுத்த முடியாது. எல்லோருக்கும் மேலான உயர்ந்த தெய்வமாக மூல பொருளாக பரம்பொருளாக அவர் இருப்பதனாலே அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா. காலகண்டாய தேரமகாருண்ய நிதய துப்பியம் காலகண்டாய தேரமக. கருணாமூர்த்தி ஆசுதோஷி பரமேஸ்வரனை வர்ணிக்கின்றதான எல்லா இடத்திலும் அவர் கருணை வெள்ளம் போன்றவர். கருணையினாலே அனைவரையும் அரவணைத்து உடனே அருள் பாலித்து எல்லா நிலைகளிலும் அன்பர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை கரையேற்றி வைத்து இரவு பயனை அவர்கள் அடையும்படியாக செய்பவர் பரமேஸ்வரன். கனவிலும் நனவிலும் உனை நினைப்பது ஒன்றே என் பணி என்றே நின்றே இனியும் சோதிக்கலாமோ சோதி வண்ணனே தூயவனே பரசிவனே பெண்ணொரு பாகனே அண்ணாமலதானே ஆரணக்காருதல் கூறுபார் ஆதலால் பரிந்து வந்து நாயரையும் நீயே கடை கண் விழி வழியாட்கொண்டு அருள் தாராயோ ஆனந்தமலையே என்று பாடினார் ஒரு பக்தர். அதுபோலே ஆனந்த மலையாக கருணை வெள்ளமாக கருணா சமுத்திரமாக இருக்கின்றவர் பரமாத்மாவான பரமேஸ்வரன். அவருடைய தத்துவங்கள் வேதாந்தங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை இந்த இடத்திலே சுருக்கமாக காட்டினாள் அம்பிகையானவள். தன்னுடைய ஒரு ஸ்தோத்திரம் என்பதான ஒரு வர்ணனை. ஸ்தோத்திரம் என்றால் புகழ்ந்து பாடு. பரமேஸ்வரனை இப்போது அவள் புகழ்ந்து பேசுகிறாள், பாடுகிறாள். யத் சத்தா ஜகத சத்தா யத் பாசா பாசத்தே ஜகத்து. யார் இருப்பதனாலே உலகம் இருப்பதாக அமைகிறதோ அப்பேற்பட்ட பெருமாள் அல்லவா நீங்கள்.
நீங்கள் இருந்தால் உலகம் இருக்கிறது, உலகம் இருப்பது என்று நாம் இருக்கிறது என்று சொல்லுகிறோமே, அந்த இருக்கும் தன்மை என்பதே பரமேஸ்வனுடைய வடிவம். யத் பாசா பாசதே ஜகது, யாருடைய ஒளியினாலே இந்த உலகம் ஒளி பெற்றதாக அமைகிறது. சூரியனுடைய ஒளி உலகத்தை காட்டுகிறது, சந்திரனுடைய ஒளி இரவிலே உலகத்தை காட்டுகிறது என்று நாம் சாமான்யமான முறையிலே நினைக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் கூட சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அக்னி போன்றவர்களுக்கெல்லாம் கூட அவரவர்களும் உதிர்ந்து நிற்கும் தன்மையை, திறமையை கொடுப்பவர் யார்? பரமேஸ்வரன். ஆகையினாலே யத் பாசா பாசதே ஜகது நதத்ர சூரியோ பாதின சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோ ஜபக்னிகி நமேவ பாந்தமனு பாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி என்று உபனிஷத் அழகாக சொல்லுகிறது. சந்திரன், சூரியன், அக்னி எல்லாருக்கும் மேற்பட்ட ஒளியாக விளங்கி அந்த ஒளியின் ஒரு திறமையினாலே, சக்தியினாலே சூரிய, சந்திர, அக்னி முதலானவைகள் அந்த ஒளியை பின்பற்றி தானும் ஒளி கதிர்களை வெளியிலே தெரியப்படுத்தி வெளிப்படுத்தி உலகை அவர்கள் பிரகாசப்படுத்துகிறார்கள். நதத்ர சூரியோ பாதின சந்திர தாரகம் மேமா வித்யுதோ பாந்தி குதோ ஜபக்னிஹி தமேவ பாந்தமனு பாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அவருடைய பாசா, அவருடைய பிரகாசத்தினால் அனைத்தும் பிரகாசமாகும். பிரகாசத்தை கொடுப்பவர்களும் பிரகாசத்தை வாங்கி நாமும் வெளிச்சம் உள்ளவர்களாக, வெளிச்சத்தில் நடமாடுபவர்களாக நாம் இருக்கிறோமே, அதுவும் எல்லாம் அந்த உயர்ந்த பிரகாசத்தினால், பரமேஸ்வருடைய பிரகாசத்தினாலே ஏற்படுகிறது. தத் பாசஜதே சூரியோ நசசாங்கோ ந பாவக யத் கத்வான் அனிவர்த்தந்தே தத் தாம பரமம் மம. பகவத்கீதையிலே இந்த உபனிஷத் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தையே தத் பாசஜதே சூரியோ என்றதான இந்த வாக்கியங்களாலே அழகாக சொல்லுகிறார். இங்கு அம்பிகையினுடைய ஸ்தோத்திரத்திலே யத் பாசா பாசதே ஜகது இதமாரோபிந்தாய சிவாய ஜோதிஷே நமகா. நமக்கு பொதுவாக எந்த பொருள் தெரிந்தாலும் அதிலே ஒரு இதம் என்றதான தன்மை இருக்கிறது. இது நம்முடைய உடல். பொதுவாக என்ன சொல்வார்கள் சாஸ்திரங்களிலே, நாம் ஏமாறுவதற்கான ஒரு கிளிஞ்சல் ஒன்று இருக்கிறது. பழங்காலத்திலே வெள்ளி நாணயம் இருந்த காலத்திலே வெள்ளியை போன்றதானவே ஒரு வட்டமான கிளிஞ்சல் ஆற்று ஓரங்களிலே, படுகைகளிலே இன்றும் காணப்படும். ஆனால் அபூர்வமான ஒன்று அது. வட்டமாக வெளிச்சம், வெளிச்சத்திலே, சூரிய வெளிச்சத்திலே பளபளவென்று வெள்ளி நாணயம் போல் தெரியும் ஒரு கிளிஞ்சல். பழங்காலத்திலே வட்டமான வெள்ளி நாணயம் வழக்கத்திலே இருந்த காலத்திலே இந்த கிளிஞ்சலை எட்டியிருந்து பார்ப்பவர்கள், ஆஹா வெள்ளி நாணயம் அங்கே கிடக்கிறதே என்று நினைத்து ஏமாந்து போய் முதலிலே ஏமாற்றம் தெரியாது, அதன் அருகிலே போய் எடுத்து கையிலே பார்த்து கிளிஞ்சல் என்று அவர்கள் தெரிந்து கொள்வார். அவ்விடத்திலே கிளிஞ்சல் என்றதான இதம் என்ற ஒரு பதார்த்தம் இருக்கிறது. இது கிளிஞ்சல். அதிலே தெரிந்தது என்ன? வெள்ளி என்றதான ஒரு வட்டமான தோற்றம் தெரிந்தது. வெள்ளியை போல் தோன்றியது. ஆனால் இது ஏமாற்றம் என்று புரிந்து கொள்வதற்கு முன்பு வரையில் அது வெள்ளியாகவே காணப்பட்டது அல்லவா? ஆகையினால் இது என்ற இடத்திலே வெள்ளி என்ற தோற்றம் தெரிந்தது. அப்படிப்பட்ட ஆரோபங்கள் எல்லாம் உலகத்திலே எல்லா பொருள்களிலும் காணப்படும். நம்முடைய மனித வாழ்க்கையிலும் கூட இது என்றதான ஒன்றிலேதான் நம்முடைய ஒரு ஜீவனமும் அமைந்திருக்கிறது. அதாவது
ஒரு ஜடப்பொருளிலே நம்முடைய ஆன்ம பொருள் இருப்பது போலே இந்த உடலை காட்டி அதிலே நம்முடைய ஆன்ம பொருளையும் நாம் சேர்த்து வைத்து நாம் என்று நம்முடைய உடலை சுட்டு காட்டுகிறோம். இப்படியெல்லாம் இருப்பது ஒரு தோற்றம், ஆரோபம் என்று பெயர். இப்படிப்பட்ட ஆரோபங்கள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட சிவாய ஜோதிஷே நமக. எல்லோருக்கும் உள்ளே சென்று எல்லா கரணங்களையும் அவை அவைகள் அந்தந்த திறமையோடு வேலை செய்யும்படியாக செய்கின்ற பெருமான் யோந்த பிரவிஷ்ய சர்வாணி பூதானி புவனேஸ்வர சஞ்சீவயதி சர்வாத்மா நமஸ்தஸ்மை சிவாயே. பாகவதத்திலே துருவன் சொன்னான், பெருமாளை பார்த்து எந்த பெருமாள் உள்ளே இருந்து என்னை இயக்குகிறாரோ, உலகத்திலே அத்தனை பேரையும் இயக்குகிறாரோ, அந்த பெருமாளை வணங்குகிறேன் என்று யோம் தப்ரவிஷ்யமமவாசம் இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்நாஹம் நமோ பகவதே புருஷாய துப்யம். துருவன் பெருமாளிடத்திலே அவருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது சொன்னதை இங்கு அம்பிகை அப்படியே எடுத்து அழகாக சொல்லுகிறார். இது முன்னதாக வந்ததா அது முன்னதாக வந்ததா என்பதை பற்றி இப்ப நாம் மனதிலே போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். இரண்டும் ஒன்றுதான். பெருமாளை பற்றி சொன்னாலும் ஒன்றுதான், பரமேஸ்வரனை பற்றி சொன்னாலும் ஒன்றுதான். அம்பிகையின் வாக்கிலே அதுவும் வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பரமேஸ்வரன் எதனால் அடையத்தகுந்தவர், பக்தி என்ற ஒன்றினால் மட்டும் அடையத்தகுந்தவர். பக்தி கம்யாய பௌயாய பவா பவ பாசச்சிதே சதாம். இன்னும் பல விதங்களிலே பவ பாசம், இந்த உலகத்திலே உள்ளதான பசு பதி பாசம் போன்றதான இந்த நிலைகளை எல்லாம் மொத்தமாக நாம் விலக்கி அவைகளிலிருந்து விடுபட்டு உயர்ந்த மோட்ச நிலையை அடைவதற்கும் அவர்தான் காரணமாக இருக்கிறார் என்பதையெல்லாம் சொல்லி பக்தி என்றதான ஒரே ஒரு உபாயத்தினால் மனம் கரைந்த பக்தி, நம்மை மறந்த பக்தி, உலகத்தை மறந்து நிற்கின்ற பக்தியிலே நாம் பரமேஸ்வரனை அடையலாம். அப்பேற்பட்டதான பரமேஸ்வரன் என்பதை அந்த இடத்திலே சொல்லி அவருக்கு நமஸ்காரம் என்று தேவியானவள் சொல்லி இதி ஸ்துதோ மகாதேவக பிரசன்ன பிராக பார்வதீம் பரம் பிரணீஷ்ம கல்யாணி மனோஜத்ர பிரவர்த்ததே. நீ வரம் கேள். பரமேஸ்வரன் மகிழ்ந்தார், அம்பிகையை ஆசீர்வாதம் செய்தார். உன்னுடைய ஸ்தோத்திரத்தினாலே நானும் மனமகிழ்ச்சியுற்றேன், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேள் என்று சொல்லி பரமேஸ்வரன் அம்பிகையினிடத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார். அப்போது அம்பிகையானவள் முதலாக சொன்னாள், பக்தி நஸ்து ஸ்திராத்வஜி, உம்மிடத்திலே நிலையான பக்தி எனக்கு இருந்தால் போதும். இதற்கு முன்பு நான் ஒரு வாக்குவாதமாக உம்மிடத்திலே செய்தேனே, க்ஷம்யதாம் பரமேஸ்வராக க்ஷம்யதாம் விஜயி பவான், நீங்களே என்றும் வெற்றி கொண்டவர்கள், என்னுடைய அபராதம் நான் வாக்கினாலே கலகம் செய்து உம்முடைய மனதிலே ஏதாவது ஒரு எண்ணம், என்னுடைய வார்த்தைகளாலே குறைவான எண்ணம் ஏற்பட்டிருந்தால் என்னை நீங்கள் மன்னிக்க வேண்டும். க்ஷம்யதாம் விஜயி பவான், நீங்களே எப்போதும் விஜயத்தை வெற்றியை உடையவர்கள். நீங்கள் அஜிதன் என்று சொன்னீர்களே, யாராலும் தோற்கடிக்கப்பட மாட்டாதவன் என்று, அதை நான் புரிந்து கொண்டேன். என்னாலும் வெற்றி உள்ளதான ஒரு தோற்றமும் திறமையும் தபமும் வலிமையும் உம்மிடத்துதான் உம்மிடத்தே காணப்படுகிறது. அப்படிப்பட்ட உம்மை நான் என்றும் எல்லா நிலைகளிலும் நிலையாக வழிபட்டு இருக்க விரும்புகிறேன்.
அந்த ஒரு பக்தியை எனக்கு தாருங்கள். பக்திரஸ்து ஸ்திராமரம க்ஷமஸ்வ கருணா சிந்தோ வாங்மனக்காய சம்பவம் அபராதம் மம சுவாமி பிரசீத பகவன் மகிழ்வி. அபராத க்ஷமாபணத்தை கேட்டால் அம்பிகையானவள் பரமேஸ்வரனும் மகிழ்ந்து அம்பிகைக்கு அருள் புரிந்தார். சற்று தொலைவிலே இருந்ததான நந்தி பகவானை அழைத்தார். இது நடந்ததான பார்வதி பரமேஸ்வரனுக்குள்ளே நடந்ததான இந்த விஷயம் அந்த போகவதி என்றதான ஒரு அரண்மனை பகுதியிலே பகவான் வீற்றிருக்கின்றதான ஒரு சிம்மாசனங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றதான பகுதியிலே ஒரு மேடையிலே சுற்றிலும் திரை போட்டிருக்கிறதான ஒரு இடத்திலே நடந்தது. இப்போது நந்தி பகவான் திரைக்கு சற்று தொலைவிலே நிற்கிறார். நந்தி பகவானை அழைத்தார் பரமேஸ்வரன், திரையை விளக்குப்பா. இந்த திரையை விளக்கினால் அங்கே இன்னும் தொலைவிலே ரிஷிகள் கந்தர்வர்கள் தேவர்கள் எல்லாம் என்னை தரிசிக்க நினைக்கிறார்களே, அவர்களும் இந்த மங்கள வடிவத்தை காணட்டும் என்று இந்த திரையை விளக்க சொன்னார். அவரும் அவ்வாறு செய்தார். நந்தி பகவான் அவருடைய அழகான தோற்றத்தை கண்டு மயங்கி மங்களமான பல ஸ்தோத்திரங்களை எல்லாம் எல்லாரும் செய்தார்கள். பரமேஸ்வரன் மற்றொரு நாடகத்தை ஆரம்பிக்க நினைத்தார். என்ன செய்தார்? பார்வதியை அருகிலே வரவழைத்தார். அந்த தான் இருக்கும் இடத்திலிருந்து பக்கத்திலே நவரத்ன மயமாக தங்கம் நவரத்னங்கள் எல்லாம் இழைக்கப்பட்டதான சுவர்கள் இருக்கின்றன இல்லையா, அவ்விடத்திலே தன்னுடைய உருவத்தை பார், என்னுடைய மங்கள உருவம் எங்கெல்லாம் தெரிகிறது பார் என்று அம்பிகையிடம் காட்டினார். எல்லா உருவங்களையும் பார்த்தாள் அம்பிகை. உடனே அவளுக்கும் அதிசயமான ஒரு காட்சி தெரிந்தது. ஆச்சரியப்பட்டாள் அம்பிகையானவள். உடனே என்ன பண்ணினாள்? பஷ்ய பஷ்யேதி சாந்திகே. கௌரி அம்பிகையே, இதெல்லாம் பார்த்தாயா? எவ்வளவு மங்களமான தோற்றங்கள். இப்போது அதனுடைய அடையாளமாகத்தான் நாம் திருக்கோவில்களிலே கண்ணாடி அறை உற்சவம் என்று எல்லா சுவாமிக்கும் வைக்கிறோம். அதுபோலே அழகான பிம்பங்கள் எல்லாம் தோன்றுகிறதே, அதையெல்லாம் பார்த்து அதிசயப்பட்டால் மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்தாள். அதோடு நிற்கவில்லை அம்பிகை. கௌரீதம் பிரார்த்தஜமாச பிரதிபிம்பம் தவேஸ்வரா அத்ராகச்சது தே சக்யா வரஜேஷமமோத்தமஹா. பெருமானே, உங்களுடைய மங்களமான நிஜமான தோற்றத்தை நாம் பார்க்கின்ற போதே சுவற்றிலேயும் ரத்னமயமான சுவற்றிலேயும் உங்களுடைய அந்த மங்கள ரூபம் சற்றும் குறைவில்லாமல் தெரிவதை நான் பார்த்து வியக்கின்றேன். பெருமானே, என் மனதிலே இப்போது ஒரு விருப்பம் ஏற்படுகிறது. அந்த உருவங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து ஒரு உருவமாக மாற்றி அந்த உருவத்தை தாங்கள் பிரதிபிம்பமாக இப்போது தெரிவதை பிம்பமாகவே தங்களது மற்றொரு பிம்பமாகவே அந்த சுவற்றிலிருந்து ரத்னமயமான சுவற்றிலிருந்து அது வெளிவரும்படியாக தாங்கள் செய்து காட்ட வேண்டும். அந்த உருவத்தையும் பிம்பமாக வெளிவரும் உருவத்தையும் நான் பார்க்க வேண்டும். அத்ராகச்சது தே சக்யா வரயேஷமமோத்தமக. இங்கு அந்த உருவம் வரும்படியாக செய்யுங்கள். அது எனக்கு தாங்கள் இப்போது வரம் கேட்டீர்கள் அல்லவா, வரம் கொடுக்கிறேன் என்று. அந்த வரம் நான் இப்போது கேட்ட வரமாக அமையட்டும். உங்களுடைய அழகான திருமேனி, சுந்தர வடிவமான இந்த திருமேனி வெளிப்பட்டு வரும்படியாக தாங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வரம், நான் கேட்கின்ற வரம் என்று சொல்ல, பகவான் கர்த்தும் சாபிததா கர்த்தும் அன்யதா கர்த்துமீசிது சுந்தராக்ரணி. பரமேஸ்வரன் எல்லாம் வல்லவர், செய்யவும் முடியும், செய்ய அனைவராலும் செய்வதை தடுத்து நிறுத்தவும் முடியும்.
பலவிதமாக மாற்றி அமைக்கவும் முடியும், எல்லாம் முடியும் இல்லையா? அதனால் அழகான தன்னுடைய சுந்தர வடிவமான பிரதிபிம்ப தோற்றத்தை கூப்பிட்டார். ஓ சுந்தர மமாபியாசே சர சரரத்னமிதி சாக்வஜதி சரத்வம் இதி சாக்வஜதி. நீ என்னோடு பிம்பமாக வெளியிலே வந்து என் பக்கத்திலே அமர்வாயா என்று அவர் அழைக்க, உடனே இந்த சுந்தராக்யோகணாக்ரணீகி சுந்தர வடிவமான அவர் சுந்தரன் என்று பரமேஸ்வரன் குரல் கொடுத்த மாத்திரத்திலேயே அந்த பெயரையே உடையவராக வெளியிலே வந்தார். மனசாபி விதே கர்த்தும் அசக்கியம் ரூபமுத்வகன். யாராலும் மனதினாலும் நினைக்க முடியாத அழகான ஒரு சுந்தர வடிவம், அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டதான அவர், அதாவது பகவானுடைய பிரதிபிம்பம், இப்போது அதே அழகான சுந்தர வடிவத்தோடு உருவமாக வருவது, பிம்பமாக வருவது என்பது யாரும் மனதினாலே நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு அழகான தோற்றம், அழகான உருவம் வெளிப்பட்டு வந்தது. அந்த சுந்தரர் வந்தவுடனே பரமேஸ்வரனை வணங்கி நின்றார். அனுஜானி ஹிமாம் தேவ வாசோஸ்மி கரவாணி கிம், எனக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும், உங்களை சார்ந்தவன், உங்களுக்கு நான் அடியேன், அடியவன், வாசோஸ்மி கரவாணி கிம், நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை தாங்கள் உடனே உத்தரவிட வேண்டும் என்று அதனாலே பரமேஸ்வரன் என்ன சொன்னார், உம்முடைய ஆக்கியை நான் பரிபாலனம் செய்ய வந்திருக்கிறேன், அதற்காகவே பிறவி எடுத்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு பிறவியை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், ஆகையினால் நான் செய்ய வேண்டிய ஒரு வேலைகளையும் உங்களுக்கான பணிகளையும் எனக்கு உத்தரவிட வேண்டும். சஜாசீத் பஸ்ம பாத்ரபிருதி. அப்போது மந்தகாசத்தோடு பரமேஸ்வரன் என்ன சொன்னார், தன் அருகிலே இருந்ததானே விபூதி மடல், தங்கமயமான நவரத்னங்களை இழித்த தங்கமயமான பஸ்ம பாத்திரம் என்றதான பஸ்மதோரம் என்றதான ஒரு பாத்திரத்தை எடுத்து அவரிடத்திலே கொடுத்தார். அவர் பரமேஸ்வரனுடைய பக்கத்திலே அவர் கொடுத்தவுடனே அதை வாங்கி கொண்டார். பரமேஸ்வரனுடைய பக்கத்திலேயே எப்போதும் பரமேஸ்வரனுடைய விபூதி பாத்திரம், பஸ்ம பாத்திரம் என்பதை வாங்குகின்றதான ஒரு பணி செய்யும் ஒரு பணியாளர் போல பரமேஸ்வரனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பஸ்மாதோரதர சம்பு பிரதிபிம்பஷ்ட சுந்தரக. பிரதிபிம்பமாக இருந்து பிம்பமாக வெளிப்பட்ட சுந்தரர் பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகத்தினாலே அவரே மகிழ்ந்து இப்படிப்பட்ட இந்த உருவத்தை கண்டு வியந்து மகிழ்ந்து இவர் கேட்டதான பணி என்ன என்று கேட்டதற்கு, அவருக்கு முக்கியமான ஒரு பணி, எப்போதும் என் பக்கத்திலே இருக்க வேண்டும், என்னுடைய விபூதி பாத்திரத்தை பக்கத்திலே வைத்து கொண்டு எனக்கு அவ்வப்போது விபூதி நான் தரித்துக் கொள்வதற்கு நீ உதவியாளராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். அதோடு மட்டுமல்லாமல் சந்தியாதாண்டவலீலாசு பிரவருத்தாசு தினே தினே விப்ரகீர்ண ஜடஸ்ராந்த்யா ததம் சே புஜமாத்மயதி. அதோடு மட்டுமல்ல, பஸ்ம பாத்திரம் வைத்துக் கொண்டிருந்த சுந்தரமூர்த்தி நாயனா சுந்தரராக இருக்கின்ற அந்த பெருமானுடைய அவருடைய தோளிலே எப்போதும் கை போட்டு இருப்பாராம். எப்போதுன்னா சிவ தாண்டவம் என்று சந்தியா காலங்களிலே தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அவர்களுக்காக தாண்டவம் ஆடுகின்றதான அந்நிலையிலே சற்றே களைப்படைந்தது போல ஒரு பாவனையை செய்த பரமேஸ்வரன் என்ன செய்வார், உடனே பக்கத்திலே இருக்கின்றதான சுந்தரர் உருவத்தினாலே அழகு மேரியை உடையதான பெயரினாலே சுந்தரர் என்று உடையதான அவரை
அருகிலே மிக அருகிலே அழைத்து அவர் தோளிலே கையை போட்டு களைப்பாறுவது போல அமர்ந்திருப்பாராம். சிவோகமஸ்மீதி யம் தல்யகாட்சணம் சஞ்சித்யமுச்சதே சயேவ தம் விலோக்கேஷ சுந்தரோஸ்மீத்யசிந்தயதி. சுந்தரர் 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 என்று, ஆஹா சுந்தரனே சுந்தரனே என்று தன் வாயினாலும் அடிக்கடி அதை உச்சரிப்பதை வழக்கமாக கொண்டாராம் பரமேஸ்வரன். பார்வதியையும் நீ இந்த சுந்தரனை வாயால் பல விதங்களாலே அழைப்பாயாக. எவ்வளவு அழகாக இருக்கிறார், அவனுடைய பெயர் சுந்தரன், அவனை சுந்தரனே என்று நீயும் அடிக்கடி அழைக்கலாம் என்றெல்லாம் பார்வதிக்கும் சொல்லி வைத்தார். தானே சிவன் என்று இருந்தாலும் கூட, ஆகா எனக்கு ஒரு மற்றொரு பெயரும் கிடைத்திருக்கிறதே, சுந்தரன் என்றதான பெயரோடு கூட இப்போது நான் இருக்கிறேன் அல்லவா என்றெல்லாம் நினைத்து பெருமையடைந்தாராம் சிவபெருமான். பரமாத்மாவான சிவபெருமான் சுந்தரமூர்த்தியாக தன்னை நினைத்து இப்போது பெருமகிழ்ச்சி அடைந்ததான ஒரு நிகழ்ச்சியை இன்றைய தினத்திலே நாம் சிந்தித்து இந்த ஒரு நிகழ்ச்சியோடு இந்த ஒரு சிற்றுரையோடு இன்றைய தினம் ஒரு உரையை சொற்பொழிவை நாம் நிறைவு செய்து கொள்ளுகிறோம். இதன் பிறகு சுந்தரருடைய சுந்தரருக்கு இப்பேற்பட்ட பெருமைகள் மற்றும் பலவிதமான பெருமைகள் திறமைகள் எல்லாவற்றையும் ஒரு மகிழ்ச்சியினாலே வாரி வழங்கியதான பரமேஸ்வரன் அவர் மனதிலே ஏற்பட்டதான ஒரு செருக்கை அடக்குவதற்கு அவருக்கு அருணாலை புரிந்தார் என்பதான ஒரு தலைப்பிலே அடுத்த ஒரு சொற்பொழிவை நாம் நிகழ்த்தலாம். சுந்தரருக்கு இட்ட அருளானை, பொதுவாக சாபம் என்று சொல்லலாம். சாபம் என்றால் கூட அருள் புரிபவர்கள் சாப விமோசனத்தையும் கொடுக்கிறார்கள் என்பதனாலே அருளாளர்களான அவர்கள் எந்த ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார்களோ அது முதலிலே சாபம் போல இருந்தாலும் ஒரு ஆணையாக ஏற்றுக்கொண்டு பிறகு அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உயர்ந்ததான ஒரு பலனை தருவதனாலே நாம் அருளாணை என்றதான ஒரு வார்த்தையினாலேயே அதை மனதிலே கொள்ளலாம். சுந்தரருக்கு பரமசிவன் இட்டதான அருளாணை என்றதான தலைப்பிலே அடுத்த சொற்பொழிவை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். இறைவன் அருளை நாம் எப்போதும் நினைத்து பிறவி பயனை பெறுவோமாக. குருவின் திருவருளையும் இறைவனின் திருவருளையும் என்றும் எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நமக்கு இருந்து வருமாக, இருந்து வரும்படியாக பிரார்த்திப்போமாக. ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை பூசை தனிவேல் வாழ்க உப்புடம் வாழ்க செம்பேல் ஏரிய மஜ்ஜை வாழ்க ஆனைதல் அணங்கு வாழ்க மாறிலாவல்வி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் பலம்.